கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 22. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 1:5. சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிற யாவரும் அதன் ஞானத்தால் சந்தோஷம் அடைகின்றனர். அந்த சந்தோஷத்தில் நிலைத்திருக்கவும் செய்கிறார்கள். அந்த சந்தோஷமான வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கண்டு சந்தோஷப்படும்படி வெளிச்சம் வீசும் விளக்குகளாக இருக்க வேண்டும். சிலர் விளக்குகளை கொளுத்தி மரக்கால்களில் மூடிவிடுகிறது போல, இப்படிப்பட்ட பிரகாசம் அடைந்திருந்தும் அது மற்றவர்களை பிரகாசிக்க பண்ணுவதில்லை. இப்படிப்பட்டவர்கள் உண்மையற்றவர்கள், உற்சாகமற்றவர்கள், ஒரு வகையில் கோழைகள். மனுஷர் மத்தியில் தேவன் ஸ்தாபிக்கப் போகின்ற மகிமையின் ராஜ்யத்தில் கிறிஸ்து இயேசுவோடு கூட மகிமையடைய போகிற மனவாட்சி ஒளிவீசு யாவரையும் பிரகாசிப்பிக்க செய்ய வேண்டும் என்பதே தேவ விருப்பம். எனவே மனிதர் முன்பாக நமது வெளிச்சம் பிரகாசமாக இருப்பது அவசியம். நாம் கட்டிடத்திலும் அவரது சத்தியத்திலும் உண்மையுள்ளவர்களாயிருந்தால் அதி நிமித்தம் பாடுபடுவதில் மகிழ்ச்சி அடைவோம். நாம் மெய்யாகவே பிரகாசிக்கின்ற தெய்வங்களாக இருப்போம். யார் அவரை குறித்தாவது, அவருடைய வார்த்தையை குறித்தாவது வெட்கப்படுகிறார்களோ, அவர்களை குறித்து அவரும் வெட்கப்படுவார். அவர்களை தன் மனவாட்டியாகவும் அங்கீகரிக்கவும் மாட்டார். தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் அவர்களை உதவியாளர்களாக கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதே ஆமேன்.